அதான் சொல்லிட்டேன். Do you know what is a rhombus? சாய் சதுரம். I will tell you in Tamil later. இல்லை சார், இங்கிலீஷ் தான், பட் எனக்கு தெரியாது சார். எனக்கு ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் தான் தெரியும் சார். அது ஆக்சுவலாக எங்க மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. சரி, ரெக்டாங்கிளுக்கு வந்து தே ஆர் கிவன் டைமென்ஷன்ஸ். லெங்த் 20 சென்டிமீட்டர், பிரெத் சம் 10 சென்டிமீட்டர் தே ஆர் கிவன். ஐ டு நாட் நோ தி ஃபார்முலா ஆஃப் ஆர் பெர்மீட்டர். எனக்கு ஃபார்முலாவே தெரியாது. அதனுடைய சுற்றளவு கண்டுபிடிக்க முடியுமா சார்? ரெக்டாங்குலர்னா நார்மல் ஒரு பாக்ஸ் தானே சார். இது பெரிமீட்டர்னா ஜஸ்ட் நாலு சைடை கூட்டினா தான் சார் பெரிமீட்டர். தட் இஸ் வாட் தட் இஸ் ஆன்சர் ஐ வாண்டட். Okay, you do question number 1, menstruation. Okay, the circumference of the circle வந்து side of the square க்கு ஈக்குவல் சொல்றாங்க, and ஸ்கொயரோட ஏரியா வந்து, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கொயரோட ஏரியா வந்து 1936. யார் ஓகே, ஸ்கொயரோட ஏரியா வந்து 1936 சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கொயரோட ஏரியா என்ன? ஏ ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1936. அப்போ ஏ என்னவாக இருக்கும்? ஏன் இந்த ஏ கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, அங்கே கொஸ்டினில் தெளிவாக சொல்கிறாங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து எதுக்கு ஈக்குவல்னா சைட் ஆஃப் த ஸ்கொயர். சைட் ஆஃப் த ஸ்கொயர்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயர், ஐ மீன் சைட் ஆஃப் த ஸ்கொயர். ஸோ இதை ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தோம்னா 4 16 25 4 16 19 4 4 44 வரும் 44. ஏ ஈக்குவல் டு 44 வரும் சார். எடுத்து காமிக்கணுமா? ஓகே வரமாட்டா. ஓகே 44 வரும். ஸோ சைடு வந்து 44 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து ஃபார்முலா வந்து 2πr. 2πr ஈக்குவல் டு சைடு, அதாவது 2πr ஈக்குவல் டு 44 தெரியவே சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பையோட வேல்யூ தெரியும், 22/7. சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம், 22/7. ஜஸ்ட் ஆரம் மட்டும் கண்டுபிடிங்க, ரேடியஸ் மட்டும் கண்டுபிடிச்சா 44 இன்டூ, இதை மல்டிப்ளை பண்ணால் இன்னொரு 44 வரும். ஸோ 44 இங்கே கீழே வரும், இன்ட்டு 7 மேலே போயிடும். ஸோ 44 அடித்தா ஆர் ஈக்குவல் டு 7 வந்தாச்சு. அவங்க கேட்குறது என்னென்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கேட்குறாங்களா? ஓகே, ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னா பையா ஸ்கொயர் ஃபார்முலா, 22/7 × 7 × 7 கேன்சல் பண்ணிச்சு, 22 × 7 = 154. ஆன்சர் வந்து ஆப்ஷன் 154 இல்லை, ஆப்ஷன் பி சார். ஓகே சார், வாட் இஸ் ஏ ரேஷனல் நம்பர்? ரேஷனல் நம்பர் ரேஷனல் நம்பர் ரேஷனல் நார்மல் ஹோல் நம்பர் இல்லாத, ஐ மீன் 1 to ∞ வந்து ரேஷனல் நம்பர் சார். 1 to ∞ சார் நார்மலாக. இரேஷனல் நம்பர் பாயிண்ட்டில் வரும் சார், ஐ மீன் 0.1, 2. ஈவன் ரேஷனல் நம்பரில் இதுவும் ரேஷனல் நம்பர் தான், அண்ட் 1/2 இதுவும் ரேஷனல் நம்பர் தான் சார். பாயிண்ட் யூ ஜஸ்ட் ரைட் பாயிண்ட் 0.1 1 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
which is a rational number? Rational number 0.20. டக்குனு கொடுத்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சார், கன்ஃபியூஷன் இருக்கு சார். கன்ஃபியூஷன், ஓகே. நம்பர் 1 இஸ் எ பிரைம் நம்பரா ஆர் பிரைம் நம்பர் இல்லையா? பிரைம் நம்பர் இல்லை சார். 2 ல என்ன பிரைம் நம்பர்? 2. வாட் எவர், வாட் இஸ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் பிரைம் நம்பர்? வெதர் 1 இஸ் எ பிரைம் நம்பர் ஆர் எ காம்போசிட் நம்பர்? காம்போசிட் நம்பர் சார். 1 இஸ் எ காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பர்னா என்ன அர்த்தம்? காம்போசிட் நம்பர்னா நார்மலாக ஒன்னாலே தன்னாலே டிவைட் ஆகிறது பிரைம் நம்பர். ஆனால் காம்போசிட் நம்பர் நார்மல் நம்பர் சார். அதாவது பிரைம் நம்பர் எல்லா நம்பருமே டிவைட் ஆகுங்க. 1,46,00,000 கூட ஒன்னால டிவைட் ஆகுங்க. அதான் சார், ஆல் நம்பர்ஸ் வில் பீ டிவிசிபிள் பை 1. ஆமாம் சார். அப்போ பிரைம் நம்பருக்கு என்ன டெஃபினேஷன்? அதான் சார், ஒன்னாலே தன்னாலே டிவைட் ஆகுது. அது சரி. அப்போ காம்போசிட் நம்பருக்கு வித் பிரைம் நம்பர் இல்லாத மீதி எல்லாம் நம்பர் காம்போசிட் நம்பர் சார். வாட் அபவுட் நம்பர் 2? ஆ பிரைம் சார். ஆக்சுவலாக அது வந்து ஆ பிரைமில் தான் சார் வரும். சில டைமில் நெய்தர் ஐ மீன் எய்தர் பிரைம் அண்ட் நான் எய்தர் பிரைம் ஆறு நார்மல் காம்போசிட்டில் வரேன் சார். சில டைம் கொடுப்பாங்க எக்ஸாம்பிள். பட் 2 வந்து பிரைம் தான் சார். பிரைம் தான் ஷோர். நம்பர் 2 இஸ் பிரைம்.
கால்குலேட் பண்ணிடுவேன் பட் ஆனால் டக்குன்னு தெரியல. ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ சார்.